Hi friends, இது வரலும் குட்டி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. குட்டீஸ்க்கு தேவையான கதைகள், பாட்டு, ஸ்லோகா மற்றும் கிராஃப்ட் ஒர்க் உங்களை தேடி வரும். ஹாய் குட்டீஸ், டாக்டர் ஒரு உயிர் இறந்துருச்சுன்னு சொன்னோனையும் எந்த உயிர்னு எதிர்பார்த்துருக்கீங்களா அதை சொல்ல தான் உங்க ரம்யா திருமுருகன் வந்திருக்கேன். மாரிமுத்து டாக்டர் கிட்ட தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் சொல்லிருங்க டாக்டர் அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டாரு. டாக்டர், உங்க பேரன் சுரேஷ் தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. பேத்திக்கு தானே அதிகமா அடிபட்டு இருந்துச்சுன்னு சொன்னீங்க, ஆனா இப்போ பேரன் நீங்க கேக்குறது புரியுது மாரிமுத்து, பேரனுக்கு தான் காதுல ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா முடியாம போயிடுச்சு. சரிங்க டாக்டர், நாங்க எங்க மகன் மருமக மீனா எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாமா அப்படின்னு மாரிமுத்து கேட்டாரு. இல்ல மாரிமுத்து, உங்க மகன் மருமக மீனா எல்லாம் ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டாங்க, இருந்தாலும் அவங்க இன்னும் நார்மல் ஆகல, நார்மலாக ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். அப்போ சுரேஷ் பாடியவாது நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா டாக்டர்? எடுத்துட்டு போலாம், அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, நீங்க கொஞ்சம் சைன் பண்ணணும், அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க சுரேஷ வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு சுரேஷ வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க மாரிமுத்துவும் அவங்க மனைவியும். அவங்களோட நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு மட்டும் போன்ல தெரியப்படுத்தி சுரேஷுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் செஞ்சு சுரேஷ புதைச்சாங்க. ஏற்கனவே சுரேஷுக்கு அவங்க அம்மா அப்பா மேல ஒரு கோபமும் வருத்தமும் இருந்தது. ஏன்னா மீனா பிறந்ததுக்கு அப்புறம் சுரேஷ சரியா கவனிக்கிறது இல்ல அப்படின்னு அவனுக்கு வருத்தம் இருந்தது. இப்போ அவங்க அம்மா அப்பா இல்லாமலேயே அவனோட இறுதி சடங்கெல்லாம் நடந்தனால சுரேஷோட ஆத்மா சாந்தி அடையல. அவனுக்கு கோபமும் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருந்தது. அதனால அவங்க அம்மா அப்பா இருந்த வீட்டுக்கே வந்து எப்ப அவங்க அம்மா அப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தான். பல நாள் ஆச்சு. அப்புறம் அவங்க அம்மா அப்பா மீனா எல்லாரும் குணமாகி வந்தாங்க. மீனா ஸ்கூலுக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருந்தா, அவ ஸ்கூலுக்கு போற வழியில திடீர்னு அவ மேல டொம்முன்னு ஒண்ணு விழுந்தது. என்ன விழுந்திருக்கும், இதுக்கும் சுரேஷுக்கும் சம்பந்தம் இருக்குமா? இத அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் குட்டீஸ். சுரேஷ் செய்யறது சரியா குட்டீஸ்? அப்பா அம்மாவோ பழி வாங்கலாமா? தப்பு இல்ல, நீங்க எல்லாரும் நல்ல பிள்ளையா இருக்கணும், அப்பா அம்மா திட்டுறது உங்களோட நல்லதுக்கு தான் குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.